டேய், ஏன்டா குட்டி போட்ட போன மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்க? கரெக்டான டைமுக்கு வந்துருவாடா. ஃபர்ஸ்ட் டைம்லாம் மச்சி, அதான் அந்த டென்ஷனு. ஒரு முறை அவ கூட படுத்துட்டுன்னு வச்சுக்க, உனக்கே அடுத்த ரூம் போடணும்னு தோணும். வந்துட்டா மச்சி. நீங்கதான் ராஜாவா? இல்ல இல்ல, நான் இல்ல, இவன் தான் ராஜா. ஒருத்தன் தானே சொன்னீங்க? ரெண்டு பேரானாலும் பரவாயில்ல, ஆனா பேமெண்ட் டபுளா இருக்கணும். ஹலோ, நான் இல்ல, இவன் தான். ஏய் மச்சே, கூட்டு போடா. ஆ வாங்க. பாப்பா உள்ள தாப்பலாம் நல்லா போடுற, அங்க போடுவியா தெரியலையே. ரொம்ப வெக்கப்படாது. எதுக்கு இவ்வளவு வெக்கப்படுற? வேற ஒருத்தர் ஆயிருந்தா இவ்வளவு நேரம் ரெண்டாவது ரவுண்ட் முடிச்சிருப்பாங்க. இல்ல, எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடி ரிகர்சல் பாக்குறியா? ஆமாங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி இருக்கணும்னு நான் சொல்லி தரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க கூட ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, உங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது? காஞ்ச மாடு கம்பில் விழுந்த மாதிரி என்ன புரட்டி எடுத்துட்டான். ஆமா, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குற? அப்புறம் நீ சந்தோஷம் இருக்க முடியுமா? ஏங்க சிரிக்கிறீங்க? நான் ஏன் சிரிச்சேன்னு சொன்னா அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவேன், அப்புறம் மூடே போயிடும். அதான் கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீ என்கிட்ட வந்த மாதிரி உன் வரப்போற பண்ணட்டியும் இதே மாதிரி ரிகர்சல் பண்ணணும்னு நினைச்சா? இங்க பாரு, நான் யதார்த்தமா சொன்னேன், எனக்கும் டைம் ஆகுதுல்ல. இப்ப நீ வரையா இல்லையா? இல்லங்க, எனக்கு வேணாங்க. ஏன்? ஒரு பொண்ணு தனக்கு வரப்போற கணவனை நினைச்சு தான் அழகெல்லாம் சேர்த்து வச்சு காத்துட்டு இருக்கும் பொழுது நான் மட்டும் தப்பு பண்ண நினைக்கிறது தப்பு தானங்க? ரொம்ப தேங்க்ஸுங்க. என் கண்ணை நீங்கள் திறந்துட்டீங்க, நான் வர்றேங்க.